ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 24 இந்தியா வரும் புலப்பச்சி ஆஸ்திரேலியா டீம் 2 T20 மேட்ச் மற்றும் 5 ஒருநாள் போட்டி இந்தியாவுடன் ஃபைட் பண்ண போறாங்க. தனது ஓன் கிரவுண்டில் சக்கு சிக்குன்னு அடி வாங்கினாலும் அதை மறந்துவிட்டு மீண்டும் குட்டி சுட்டி ஆஸ்திரேலியா டீம் இந்தியா ஓன் கிரவுண்டில் இந்திய டீமிடம் மறுக்கையா கலாசலா ஆக வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்ன பொறுத்தவரை அடி வாங்க போறோம்னு தெரிஞ்சே அடி வாங்க வரும் அந்த முத்துக்களை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தவே பத்தாது என்றுதான் சொல்லணும். சற்று முன் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ் பற்றி ஒரு சூப்பரான மெர்சலான வெற்றி பெறுவது எங்களால் கற்பனை கூட செய்ய முடியாது என்றும் ஆஸ்திரேலியா டீமின் புல்லப்பூச்சி கேப்டன் ஆரோன் ஃபின்ச் தனது உண்மையான கருத்தை பதிவு செய்துள்ளார். ஆனாலும் இந்தியா ஓன் கிரவுண்டில் நாங்கள் இந்தியாவை கண்டிப்பாக வெல்வோம் என்றும் ஆரோன் ஃபின்ச் 100% கான்பிடண்டா தெரிவிச்சிருக்கிறார். இந்திய டீமை இந்த முறை வீழ்த்த எங்கள் அணி நிர்வாகம் பல பிளானிங்கை செய்து வருகிறார்கள், மேலும் பல ஸ்கெட்ச் போட்டு வைத்துள்ளோம். இந்திய டீமை பொறுத்தவரை நாங்கள் கணித்த ஒரே விஷயம் பேட்டிங் தான். அதுதான் அவர்களின் பெரிய பலம், குறிப்பாக ரோஹித் சர்மா, சிகர் தவான், விராட் கோலி. இந்த 3 பிளேயரையும் 20 ஓவருக்குள் தூக்கிவிட்டால் எங்கள் அணிக்கு தான் வெற்றி நிச்சயம். ஆனாலும் ஆரோன் ஃபின்ச் இங்கே பேசினதான் ஹைலைட் என்று சொல்லலாம். ரோஹித் சர்மா, சிகர் தவான், விராட் கோலி இந்த மூவரையும் வீழ்த்திவிட்டால் இந்திய அணி மிடில் வரிசை பேட்டிங் மிகவும் பலவீனம் என்று நாங்கள் நன்கு அறிவோம். ஆனால் MS தோனி இந்திய பேட்டிங் லைனில் கொஞ்சம் முன்பு இறங்கிவிட்டால் நாங்கள் செய்த அனைத்து பிளானையும் தகர்த்து விடுவார். MS தோனியை பொறுத்தவரை எந்த சூழலிலும் பொறுமையாக பிளே செய்து மேட்சை தன்வசம் திருப்பி விடுவார். அப்படித்தான் எங்கள் ஓன் கிரவுண்டில் பல பிளான்கள் செய்து வைத்திருந்தோம். ஆனாலும் ஒரு நாள் தொடர் எங்கள் கையை விட்டு போனதற்கு மெயின் ரீசன் MS தோனியால் மட்டுமே என்றும் ஆரோன் ஃபின்ச் குறிப்பிட்டுள்ளார். இறுதியாக ஆரோன் ஃபின்ச் பினிஷ் பண்ணியது, MS தோனியை பொறுத்தவரை இந்திய டீமிற்கு முன்பு வரிசையில் பேட்டிங் பிளே பண்ணினால் எந்த ஒரு எதிரணியாக இருந்தாலும் வெற்றி பெறுவது கொஞ்சம் கடினம் என்றும் ஆரோன் ஃபின்ச் தனது கருத்தை இறுதியாக ஃபினிஷ் பண்ணியுள்ளார். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, ஆரோன் ஃபின்ச் சொல்லும் பாயிண்ட் கரெக்டா என்றும் புல்லப்பூச்சி ஆஸ்திரேலியா டீமால் மெர்சலான இந்திய டீமை வின் பண்ண முடியுமா என்றும் உங்க ஆப்ஷனை சக்கு சிக்கு சக்கு சிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.